ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். அழகு அழிவது அலைக்கு அழகு எழுவது எல்லோருக்கும் அழகு ஆகட்டும் என்று அதன் வழி நிற்பது எம் அன்னையின் பேரழகு. இப்புதிய நன்னாளிலே சதா காலமும் சகாயம் புரிந்து எம்மை பாதுகாத்து வருகின்ற எம் தாய் சதா சகாய அன்னையின் மாசி மாத திருவிழா திருப்பலியை கொண்டாட அன்னையின் பக்தர்களாக ஒரே சமூகமாக இன்று ஒன்று கூடியுள்ள உங்கள் அனைவரையும் மற்றும் திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தையர்களையும் இன்முகத்துடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஒரு பிள்ளையை பராமரிக்க தாய் அவசியம். அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அன்னை மரியாள் அவசியம். சாதாரண தாய் குழந்தையை வயிற்றில் சுமப்பவள். ஆனால் கடவுளையே தன் வயிற்றில் சுமந்து பெண்களுள் பேறு பெற்றவராக எம் தாய் காணப்படுகின்றார். அன்னையின் திருப்படத்தை நோக்கி வருபவர்கள் வெறும் கையராய் திருப்பி போவதில்லை. இது எம் அனுபவத்தினூடாக நாம் கண்டறிந்த உண்மை விடயமாகும். மனதில் குழப்பங்களோடும் குடும்பத்தில் பிரச்சினைகளோடும் அன்னையை தேடி வருபவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற தாயாக துணை புரிகின்ற தாயாக எம் பாதுகாவலே விளங்குகின்றாள். அது மட்டுமன்றி இறைவனிடம் நமக்காக செபிப்பவளாகவும் பரிந்து பேசுபவளாகவும் இப்போதும் எமக்காக உதவ காத்திருக்கின்றார். அன்னையின் வாழ்வு எமக்கு சிறந்ததோர் எடுத்துக்காட்டாகும். எனவே அன்னையை பின்பற்றி வாழ முயற்சி எடுப்பதோடு இன்றைய திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் மற்றும் தங்களது தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் தொடர்கின்ற கல்வாரி பலியில் பக்தியுடன் சங்கமிப்போம். தந்தை மகன் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கன்னிமரே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் உடனே ஆண்டவராகிய உமது கடவுளின் ஆசி பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மாந்தரின் வாயிலிருந்து ஒருபோதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். ஆண்டவர் இயேசுவின் அன்பு மிக்க சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே நம்முடைய தாயின் பிரதான விந்தம் தேறி ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். நம்முடைய தாயினுடைய அன்பு குழந்தைகளால்
पादार बिंदम तेरी वंदिरिक्कुंद नांगल महिच्चियोडु इंद नाले अन्नयिन प्रसन्नत्तिले अलैक्कप्पडुगिरोम पल्वेरुपट्ट तेवैगल पल्वेरुपट्ट एदिर्पार्प्पुगल तुंबंगल सवालुगल वेदनैगलोडु अम्मा इंद्रु अन्नयै नाडि वरुगिंद्र वेळैयिले नमक्कु नित्तमुम सहायम सेय्गिंद्र उदवि सेय्गिंद्र इरक्कम काट्टुगिंद्र
நான் கை வைக்கவில்லை. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் சவுல் சீபு பாலை நிலத்தில் தாவீதை தேடுவதற்காக இஸ்ரேலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் அதை நோக்கி புறப்பட்டு சென்றார். ஆதலால் தாவீதும் அபிசாயும் இரவில் அப்பாளையத்தில் சென்றனர். சவுல் கூடாரத்தினுள் தூங்குவதையும் அவர் தலைமாட்டில் அவரது ஈட்டி தரையில் குத்தி இருப்பதையும் கண்டனர். அப்னேரும் படைவீரர்களும் அவரை சுற்றிலும் படுத்து உறங்கினர். அபிசாய் தாவீதிடம், இந்நாளில் கடவுளும் எதிரியை உம்மிடம் ஒப்புவித்துள்ளார். ஆதலால் இப்பொழுது நான் அவரை ஈட்டியால் 2 முறை குத்தாமல் 1 குத்தாய் நிலத்தில் பதிய குத்தப் போகிறேன் என்றான். ஆனால் தாவீது அபிசாயை நோக்கி, அவரை கொல்லாதே. ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவர் மேல் கை வைத்து விட்டு குற்றமற்று இருப்பவன் யார் என்று சொல்லி தடுத்தார். அவ்வாறே தாவீது சவுலின் தலைமாட்டில் இருந்த ஈட்டியையும் தண்ணீர் குவளையையும் எடுத்து கொண்ட பின் அவர்கள் புறப்பட்டு சென்றனர். அவர்களில் ஒருவர் விழிக்கவில்லை, அதை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆண்டவர் அவர்களுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை அளித்திருக்கும்படியால் அவர்கள் எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். பின்பு தாவீது கடந்து சென்று தொலைவிலிருந்த ஒரு குன்றின் மீது நின்றார். அவர்களுக்கிடையே மிகுந்த இடைவெளி இருந்தது. தாவீது மறுமொழியாக, அரசே, உம் ஈட்டி இதோ உள்ளது. இளைஞரில் ஒருவன் இப்புறம் வந்து அதை கொண்டு போகட்டும். அவனவன் நீதிக்கும் உண்மைக்கும் ஏற்ப ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தும் ஆண்டவரால் திருப்பழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்கவில்லை என்றார். குறந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து 2 வாசகம், அதிகாரம் 15, திருவசனங்கள் 45 தொடக்கம் 49 முடியும் வரை. சகோதர சகோதரிகளே, முதல் மனிதராகிய ஆதாம் உயிர் பெற்று மனித இயல்புள்ளார். ஆனார் கடைசி ஆதாமோ உயிர் தாரும் தூய ஆவியானார். தூய ஆவிக்குரியது முந்தியது அல்ல, மனித இயல்புக்குரியது. முந்தியது தூய ஆவிக்குரியது, பிந்தியது முதல் மனிதர் களிமண்ணால் ஆனவர் ஆவர். மண்ணிலிருந்து வந்தவர் 2 மனிதரோ விண்ணிலிருந்து வந்தவர் மண்ணை சார்ந்த மனிதர் போலவே மண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். விண்ணை சார்ந்த மனிதர் போலவே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். எனவே நாம் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடுவோம் அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா, பாடுவோம் அல்லேலூயா.
ஆன்மாவோடும் இருப்பாராக. துய ஜோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமகே. அதிகாரம் 19 திருவசனங்கள் 23 தொடக்கம் 27 வரை. இயேசுவை சிலுவையில் அறைந்த பின் படைவீரர் அவருடைய மேலுடைகளை 4 பாகமாக பிரித்து ஆளுக்கு ஒரு பாகம் எடுத்து கொண்டார்கள். அங்கியையும் அவர்களே எடுத்து கொண்டனர். அந்த அங்கி மேலிருந்து கீழ் வரை தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருந்தது. எனவே அவர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி, அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்க போடுவோம் என்றார்கள். என் நாடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மெரியாவும் மகதலா மெரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்க தூய அன்னையே. விண்ணையும் மண்ணையும் ஆளும் எக்காலத்துக்கு உரிய அரசரை ஈன்றவள் நீரே. ஆண்டவர் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய திருத்தலம் நாடி அவளுடைய விழாவை கொண்டாட மகிழ்ச்சியோடு நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். ஒரு தாயினுடைய விழாவை கொண்டாடுவதற்கு பிள்ளைகள் ஆர்வம் கொள்ளுவார்கள், விருப்பு கொள்ளுவார்கள். ஆயித்தியமலை புனித சதாசகாய அன்னையை நோக்கி இம்மறை மாவட்டத்தின் பல எல்லைகளிலிருந்தும் மக்கள் பாத யாத்திரையாக வந்து அன்னையினுடைய பாதார விந்தத்தை தேடி அவள் ஆசியை பெறுவதற்கு வருவது வளமை. ஒரு அன்னையினுடைய தலத்திற்கு ஒருவர் வருகின்றார் என்றால் அந்த அன்னையிலே கொண்டிருக்கின்ற அன்புக்கு அப்பாலே ஒரு தாய் தன்னை அரவணைப்பாள், தன்னை அன்பு செய்வாள், தன்னுடைய வேதனையிலே தனக்கு கூட இருப்பாள், தன்னுடைய கவலையிலே தனக்கு ஆறுதலை கொடுப்பாள், தன்னுடைய துன்பமான வேளைகளில் தன்னோடு கூட இருந்து தன்னுடைய வாழ்வின் சவால்களை வெற்றி கொள்வதற்கு அவள் துணையாக இருப்பாள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த திருத்தலம் நாடி வருகின்றோம். இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற வேளையிலே இறைவனுடைய அன்னை என்று பார்ப்பதற்கு மேலாக இவள் என்னுடைய தாய் என்று அந்த உரிமையோடு நாங்கள் வருகின்றோம். இந்த இடத்துல இருந்து நாங்கள் செல்லுகின்ற வேளையிலே ஏதோ ஒன்றை நாங்கள் பெற்று செல்லுகின்றோம். மன அமைதியை பெறுகின்றோம், ஆறுதலை பெறுகின்றோம், எங்கள் தேவைகள் நிறைவேற்றப்பட்டதை நாங்கள் உணர்கின்றோம். அதனாலே இன மத பேதமின்றி பல்லாயிரக்கணக்கான பல நூற்றுக்கணக்கான மக்கள் அன்னையின் திருத்தலத்தை நாடுவது வளமை. இந்த இடமும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. அன்பாண்டவர்களே, புனித சதாசகாய அன்னையை எங்களுடைய பாதுகாவலியாக நாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த சதாசகாய அன்னையினுடைய வரலாறு. இந்த சதாசகாய அன்னையினுடைய இந்த படம் கூறுகின்ற விளக்கம், அதனுடைய அர்த்தம் நீங்கள் பல ஆண்டுகளாக இந்த திருத்தலத்திலே வந்து போகின்ற பொழுது நன்றாக அறிந்திருப்பீர்கள். ஆயினும் இதனுடைய இறையியல் ஆழத்தையும் இந்த படம் கொண்டிருக்கின்ற அந்த உள்ளார்ந்த ஆன்மீக அர்த்தத்தையும் இந்த படத்தின் வழியாக காட்சியின் வழியாக அன்னை மரியாள் பல நூற்றாண்டுகளாக உலகத்திற்கு கூறுகின்ற செய்தியை மீண்டுமாக நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள இன்றைய நாளிலே உங்களை அழைத்து நிற்கின்றேன். இந்த சதாசகாய அன்னையினுடைய இந்த திருவுருவத்தை படத்தை பற்றி நாங்கள் சிந்தித்த பிற்பாடு அதனுடைய வரலாறையும் நாங்கள் பார்ப்போம். இந்த படத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், எல்லாருக்கும் தெளிவாக மிகப்பெரிய படம் பின்னால் இருக்கின்றது. இந்த அன்னையினுடைய கரத்திலே பாலக இயேசு
ஆக குழந்தையாகவும் அல்ல சிறுவனாகவும் அல்ல இடைப்பட்ட பருவத்தைச் சேர்ந்த ஒரு முகம் ஒரு குழந்தையை அன்னை தாங்கி நிற்கின்றாள். அடுத்தபடியாக இந்த அன்னையினுடைய பாடனுடைய படத்திற்கு இரண்டு பக்கமாக இரண்டு வானதூதர்களை நாங்கள் பார்க்கின்றோம். இது வெளிப்படையான காட்சி. இதனுடைய உள்நாளத்துக்கு நாங்கள் சென்று பார்க்கின்ற வேளையிலே அன்னையினுடைய பார்வை மக்களை பார்த்ததாக, நீங்கள் இந்த படத்தை பார்க்கின்ற வேளையிலே அன்னை உங்களை பார்ப்பதாகத்தான் தெரியும். ஆனால் அன்னையினுடைய ஒரு கரம் இயேசுவை தாங்கி நிற்கின்றது. அடுத்த கரம் இயேசு அன்னையினுடைய கரத்தை பற்றி கொண்டிருக்கின்றார். ஆனால் அன்னையினுடைய அடுத்த கரம் இயேசுவை சுட்டி காட்டிக் கொண்டிருக்கின்றது. இயேசு குழந்தையினுடைய பார்வை அங்கே இருக்கின்ற அந்த வான தூதரை நோக்கியதாக இருக்கின்றது. இதை அப்படியே நாங்கள் பார்த்தபடியாக இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்துக்கு நாங்கள் செல்லுகின்ற வேளையிலே அந்த இரண்டு தூதர்களும் ஒருவர் கபிரியேல் தூதராகவும் இன்னொருவர் மிக்கேல் தூதராகவும் காட்டப்படுகின்றார்கள். இந்த மிக்கேல் தூதருடைய கரங்களிலே இருப்பது ஆண்டவர் இயேசுவை கல்வாரி மலையிலே சிலுவையிலே அறைந்த பொழுது அவரை ஈட்டியால் குத்திய அந்த ஈட்டியை அடையாளமாக காட்டப்படுகின்றது. அடுத்ததாக அவர் கல்வாரி மலையிலே சிலுவையில் தொங்கிய பொழுது அவருக்கு கொடுத்த அந்த காடை பஞ்சை காட்டுகின்றது. கபிரியேல் தூதருடைய கரங்களிலே இருப்பது ஆண்டவர் இயேசு சுமந்த சிலுவை. இயேசுவினுடைய பார்வை அந்த சிலுவையை நோக்கி செல்லுகின்றது. வடிவாக பாருங்கள், இயேசுவினுடைய பார்வை அந்த சிலுவையை நோக்கி செல்லுகின்றது. அவர் இந்த உலகத்தினுடைய மீட்புக்காக பாடுகளை அனுபவிக்கப் போகின்றார். நம் அனைவரையும் பாவ வாழ்விலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக அவர் சிலுவையை சுமக்கப் போகின்றார், வேதனைப்படப் போகின்றார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை ஏற்றுக்கொண்டார், நம் நோய்களை சுமந்து கொண்டார் என்ற இறைவாக்கினர் எஸ்ஆயாவின் அந்த வாக்கை நிறைவேற்ற ஆண்டவர் இந்த உலகத்திலே அவதரித்தார். தன்னுடைய பாடுகளை பற்றி அவர் அங்கே பார்க்கின்றார், சிலுவையை பார்க்கின்றார். அதற்கு கீழே நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்திலே அணிந்திருந்த அந்த பாத அணி கலன்று விழுகின்றது. அந்த படத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பாத அணி கலன்று விழுகின்றதனுடைய அடையாளம் சிலுவையை பார்த்த இயேசு கலக்கம் கொள்ளுகின்றார். சிறுவன் இயேசு, பாலக இயேசு தான் அனுபவிக்கப் போகின்ற அந்த பாடுகளை இட்டு துன்பக் கலக்கம் அடைகின்றார். அவருடைய பாடுகளுக்கு முன்னதாகவே அவர் ஜெத்செமனி தோட்டத்திலே மரண அவஸ்தைப்பட்டார் என்று விவிலியம் நமக்கு கூறுகின்றது. நமக்காக அவர் அனுபவிக்கப் போகின்ற அந்த பாடுகளை அவர் அண்ணாந்து அந்த சிலுவையிலே பார்த்த வேளையிலே அவருடைய கால்களிலே அணிந்திருந்த அந்த பாத அணி தளர்வடைந்து கீழே தொங்குகின்றது. அந்த நேரத்திலே அன்னை மரியாள் நெஞ்சோடு அவரை அரவணைத்து ஒரு கரம் அவரை தாங்குகின்றது. குழந்தை இயேசு தன்னுடைய தாயின் கரத்தை பற்றி பிடிக்கின்றார். தான் அனுபவிக்கப் போகின்ற துன்பத்திலே அம்மா எனக்கு துணையாக வாருங்கள் என்ற அந்த பாணியிலே ஆண்டவர் இயேசுவினுடைய இரண்டு கரங்களும் தாய் மரியாளை பற்றி பிடிக்கின்றது. ஆனால் அன்னையினுடைய பார்வையை பாருங்கள், தன் மகன் துன்பப்படுகின்ற வேளையிலே தன் கரத்தை கொடுத்த தாய், இந்த மகனினுடைய துன்பத்திற்கு காரணமான நீங்கள் மனம் மாற வேண்டும் என்ற அந்த பார்வையிலே எங்களைத்தான் பார்க்கின்றாள் தாய் மரியாள். இயேசுவை பார்க்கவில்லை, குழந்தை இயேசுவை அவள் பார்க்கவில்லை, அல்லல் படுகின்ற தன் மகனை அவள் பார்க்கவில்லை. இந்த துன்பத்திற்கு காரணமான நீங்கள் மாற வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த சதாசகாய தாய் எங்களைத்தான் பார்க்கின்றாள். அதுதான் இந்த படத்தினுடைய விளக்கம். இந்த படம் 13-14 நூற்றாண்டிலே வரையப்பட்ட படம், ஒரு ஓவியரினாலே வரையப்பட்டது. ஆனாலும் இந்த படத்தை அந்த ஓவியர் வரைந்த வேளையிலே இது புதுமையுள்ள படமாக இருக்கும் என்று அவர் நினைக்கவில்லை.
இந்த படம் பல நூற்றாண்டுகளாக வழிபடக்கூடிய படம் என்றும் அவர் நினைக்கவில்லை. பல காலமாக இந்த படம் ஒரு சிறந்த ஓவியமாகத்தான் கருதப்பட்டு வந்தது. 1499 ஒரு வர்த்தகர் கிரீட் என்ற தீவிலிருந்து கடல்வழி பயணத்தை மேற்கொண்ட வேளையிலே தன்னுடைய கப்பலுக்குள்ளே இந்த படம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை களவாடி கொண்டு சென்றார். இந்த படத்தை அவர் களவாடி கொண்டு சென்றார். அவர் கடலிலே பயணம் செய்து கொண்டிருந்த வேளையிலே அந்த கப்பல் கடும் புயலுக்குள்ளே அகப்படுகின்றது. கடும் புயலினாலே அலக்கழிக்கப்பட்ட இந்த கப்பல் பலர் அந்த நேரத்திலே மடிந்து கொள்ளப் போகின்றார்கள் என்ற அச்சம் மேலிட இந்த வர்த்தகர் இந்த படத்திற்கு முன்னால் முழந்தால் படியிட்டு அன்னை மரியாளை நோக்கி மன்றாடுகின்றார். அங்கே புயல் அடங்குகின்றது, சகாயம் கிடைக்கின்றது, அவர்கள் எல்லோருமே அங்கு பாதுகாக்கப்படுகின்றார்கள். அன்னையை நோக்கி உதவியை நாடி இந்த படத்திற்கு முன்னால் இருந்து சுபம் செய்த வேளையிலே அன்னை மரியாள் என்னை பாதுகாத்தார் என்ற அந்த நன்றியினாலே இந்த படத்தை அந்த வர்த்தகர் வைத்திருந்தார், தன்னோடே வைத்திருந்தார். அவர் இறக்கும் தருவாயிலே தன்னுடைய நண்பருக்கு இந்த படத்தை கொடுத்து சொல்லுகின்றார், இந்த படத்தினுடைய புதுமையையும் இந்த படத்தினுடைய மகிமையையும் இந்த படத்தின் வழியாக அன்னையினுடைய சகாயத்தை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நீ உலகம் அறிய செய்ய வேண்டும் என்று தன் நண்பருக்கு அவர் கூறுகின்றார். அந்த நேரத்திலே அந்த நண்பரனுடைய மகளுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்து சொல்லுகின்றாள், இந்த படம் ஒரு பங்கு ஆலயத்திலே வைக்கப்பட வேண்டும், ஒரு பங்கு ஆலயத்திலே வைக்கப்பட வேண்டும். இதை மக்கள் வந்து பார்த்து இதற்கு வணக்கம் செலுத்தி தன் பராமரிப்பை அவர்கள் உணர வேண்டும் என்று அந்த வர்த்தகனுடைய நண்பரின் குழந்தைக்கு அன்னை மரியாள் காட்சியிலே கூறுகின்றாள். அதன் அடிப்படையிலே இந்த படம் ரோமாபுரியிலே புனித மரியாள் பேராலயத்திற்கும் புனித ஜான் லத்தரன் பேராலயத்துக்கும் இடைப்பட்ட பகுதியிலே ஒரு ஆலயத்திலே வைக்கப்பட்டு 300 ஆண்டுகளுக்கு மேலாக வணங்கப்பட்டு வந்தது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த தாயினுடைய புதுமையை அனுபவித்து வந்ததாக வரலாறு சரித்திரம் நமக்கு கூறுகின்றது. அன்பானவர்களே, படத்தை பற்றிய விளக்கம் ஒருபுறம் இருக்கட்டும், இந்த படத்தினால்தான் நாங்கள் அன்னையை நேசிக்கின்றோம் என்பதும் ஒருபுறம் இருக்கட்டும், ஆனாலும் அன்னை மரியாள் நமக்கு கூறுகின்ற செய்தியும் அன்னை மரியாளை நாங்கள் கொண்டிருக்க வேண்டிய அந்த நிலையிலே அவள் வழியாக இறைவன் நமக்கு கூறுகின்ற செய்தியை பற்றி சிந்திக்கத்தான் நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். வியாகுல தாய் அன்னை மரியாள், சதாசகாய மாதா, லூர்துபதியிலே காட்சி கொடுத்த தாய், வேளாங்கண்ணியிலே காட்சி கொடுத்த தாய், இந்த படத்தின் வழியாக குழந்தைக்கு காட்சி கொடுத்த தாய், பச்சிமாபதியிலே காட்சி கொடுத்த தாய், இந்த காட்சிகள் வழியாக கூறுகின்ற ஒரு செய்தி, ஆலயம் ஒன்று கட்டப்பட வேண்டும். நீங்கள் நினைக்கலாம், அன்னை மரியாள் தாழ்மைக்கு உருவானவள், தாழ்ச்சிக்கு அவளை போல வேறு யாரும் இல்லை, பெருமைகளை விரும்பாதவள், ஆனால் அன்னை மரியாள் ஆலயத்தை கேட்கின்றாரே, ஆலயம் ஒன்று கட்டப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரே. சிந்திக்கலாம், லூர்துபதியிலே காட்சி கொடுத்த தாய் புனித பெருநதயத்துக்கு சொன்னால் இந்த இடத்திலே ஆலயம் கட்ட வேண்டும், வேளாங்கண்ணியிலே இந்த இடத்திலே ஆலயம் ஒன்று கட்ட வேண்டும், பச்சிமாபதியிலே இந்த இடத்திலே ஆலயம் கட்ட வேண்டும். சதாசகாய அன்னையும் அந்த சிறுமிக்கு கூறியது, ஒரு பங்கு ஆலயத்திலே இந்த படம் வைக்கப்பட்டு பல நூற்றுக்கணக்கான மக்கள் அவ்விடத்திலே வர வேண்டும், இது அன்னையினுடைய விருப்பம். ஏன் அந்த விருப்பம் என்று நாங்கள் சிந்திக்கின்ற வேளையிலே ஒரு தாயாக இந்த பதிகளிலே அன்னை வீற்றிருந்து தன் பிள்ளைகளை தன்பால் அரவணைக்க அவள் காத்திருக்கின்றாள், தன் பிள்ளைகளை ஆண்டவர் பால் அழைத்துச் செல்வதற்கு அவள் காத்திருக்கின்றாள். தாயை தேடி பிள்ளைகள் ஓடி வர வேண்டும், தாயினுடைய அன்பை பிள்ளைகள் சுவைக்க வேண்டும், தாயினுடைய பராமரிப்பை அவர்கள் உணர வேண்டும். தாயினுடைய பராமரிப்பிலே அவர்கள் வாழுகின்ற வேளையிலே எந்த தீமைகளும் அவர்களை அணுகாது. கோழி தன் குஞ்சுகளை கட்டி காப்பது போல, அரவணைப்பது போல, பருந்தினுடைய பிடியில் இருந்து தன் இரண்டு இறக்கைகளையும்
விரித்து தன் குஞ்சுகளை அணைத்துக் கொள்வது போல இந்த பதிகளிலே தனக்காக கோயில் கட்ட வேண்டும் என்று தாய் வேண்டிக் கொள்வது தன் பிள்ளைகளை அழகையின் பிடியிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக. அன்பானவர்களே, நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள் அன்னையை நம்முடைய பாதுகாவலியாக, சதாசகாய அன்னையை நம்முடைய பாதுகாவலியாக வைத்திருப்பதற்கு. ஏனென்றால் அன்னை மரியாள் இந்த இடத்திலே இருந்து உங்களை அரவணைக்க விரும்பினாள், உங்களை தன்பால் வைத்துக் கொள்ள விரும்பினாள், தீமையின் ஆதிக்கங்களிலிருந்து உங்களை விடுவிக்க அன்னை துடிக்கின்றாள். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே நான் பகையை உண்டாக்குவேன், நீ அவளின் குதிக்காலை தீண்ட முயல்வாய். ஆதியிலே தொடக்கத்திலே கடவுள் கூறிய வார்த்தை, கடவுள் கூறிய வார்த்தை, அழகையை பார்த்து பாம்பை பார்த்து கடவுள் கூறிய வார்த்தை, உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே நான் பகையை உண்டாக்குவேன், நீ அவளின் குதிக்காலை தீண்ட முயல்வாய். நாங்கள் வாழுகின்ற இந்த உலகம் இருள் ஆட்சி செய்கின்ற உலகம். அன்பாண்டவர்களே, தீமையின் கோரப்பிடிக்குள்ளே நாங்கள் இருக்கின்றோம், தீமைகளினாலே நாங்கள் கவரப்படுகின்றோம், ஆன்மீகமற்ற சமூகங்களுக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், கிறிஸ்தவ விசுவாசம் தொலைக்கப்படுகின்ற சமூகத்துக்குள்ளே வாழுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை பற்றிய அறிதல் நமக்கு இல்லை, இறையச்சம் நமக்கு இல்லை. அந்த நேரத்திலே தான் அன்னை மரியாள் இந்த உலகத்தோடு போராடுகின்றாள். தன் குழந்தைகளை கைவிடாத தாயாக, அரவணைக்கின்ற தாயாக அவள் இருக்கின்றாள் என்ற உண்மையை நமக்கு நாள்தோறும் எடுத்து காட்டுகின்றாள். அதனால்தான் அன்னையினுடைய படத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், எங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கின்றாள், அன்பு மகனே, அன்பு மகளே, என் அன்பிலிருந்து உன்னால் பிரிய முடியுமா, என் அரவணைப்பிலிருந்து உன்னால் பிரிய முடியுமா. அன்பானவர்களே, அடுத்தபடியாக அன்னை மரியாள் ஏன் இவ்வளவு தூரத்திற்கு நம்மிலே கரிசனையாக இருக்கின்றாள் என்று சிந்திக்கின்ற வேளையிலே, அவள் ஆண்டவருக்கு தன்னை அடிமையாக அர்ப்பணித்தவள், ஆண்டவருக்கு தன்னை அடிமையாக அர்ப்பணித்த தாய் இறுதி வரை ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றினாள். இந்த படத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு சிலுவையை அவருடைய பாடுகளை பார்த்து அச்சம் கொண்ட வேளையிலே, மகனே நான் இருக்கின்றேன் பயப்படாதே, தாங்கிக் கொள்ளுகின்ற தாய், ஆண்டவர் இயேசு தன் கரங்கள் இரண்டையும் தன் தாயின் கரத்தோடு இணைக்கின்ற வேளையிலே, பிணைக்கின்ற வேளையிலே, ஒரு தாயாக, பெற்றெடுத்த தாயாக, தன் மகனுடைய கல்வாரி பயணம் முழுவதும் நடந்த தாய், தொடக்கத்திலிருந்து முடிவு வரை ஆண்டவருடைய மீட்பு பணியிலே பங்கெடுத்தவள், ஆண்டவருடைய துன்பத்திலே பங்கெடுத்தவள், தன் மகனுடைய அந்த மீட்பு பயணத்தில் கூட இருந்த தாய் இன்றும் கூட இருக்கின்றாள். காரணம் என்னவென்றால், இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக கூறுகின்றது, சிலுவை அடியிலே நின்று கொண்டிருந்த தன் தாயை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், அம்மா இதோ உன் மகன், இதோ உன் மகன். அந்த கணம் முதல் இந்த மனுக்குலம் முழுவதும் அன்னையினுடைய அந்த தாய்க்குரிய அன்புக்குள்ளே தள்ளப்படுகின்றது. இதோ உன் மகன் என்று தெய்வீக குழந்தையாகிய ஆண்டவர் இயேசு யோவானை பார்த்து கூறுகின்றார், தன் தாயை பார்த்து யோவானை காட்டி கூறுகின்றார், இதோ உன் மகன், இந்த உலகத்திலே பிறந்து இந்த உலகத்திலே வாழுகின்ற இந்த உலகத்துக்குரிய மகனை நான் உனக்கு தருகின்றேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் அம்மா, இவன் மீட்கப்பட வேண்டும், இந்த உலகம் மீட்கப்பட வேண்டும், இந்த உலகம் என்னுடைய மீட்பை உணர்ந்து கொள்ள வேண்டும், அம்மா நீங்கள் தாய்க்குரிய அன்பை இந்த உலகத்திற்கு காட்டுங்கள் என்ற பாணியிலேதான் ஆண்டவர் இயேசு தன் தாயை பார்த்து சொல்லுகின்றார், அம்மா இதோ உன் மகன். தன் அன்பு சீடரை பார்த்து ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், இதோ உன் தாய். நம்மை மீட்ட நம் ஆண்டவர் கூறுகின்ற அற்புதமான செய்தி, நமக்கு கூறுகின்ற செய்தி, உன் தாய் இவள்தான், உன் தாய் இவள்தான். ஏனென்றால் என்னுடைய இந்த மீட்பு பயணத்திலே கூட நடந்தவள், ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றியவள், இறைவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்தவள், தூய்மையிலே வாழ்ந்தவள், தூய்மையிலே பிறந்தவள், தூய்மையிலே வளர்ந்தவள், தூய்மையிலும் உண்மையிலும் ஞானத்திலும் மறைவிலும் என்னை வளர்த்தவள், அதாவது இயேசு குழந்தையை வளர்த்தவள். ஒரு தாயாக, தாய்மையின் அடையாளமாக, ஒரு உன்னதமான பெண்ணாக, ஒரு நல்ல மனைவியாக
இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவராலே கொடுக்கப்பட்ட அற்புதமான பரிசு அவள். இறைவன் வரைந்த ஓவியம் அவள். அந்த ஓவியத்தை அந்த பரிசை உன்னுடைய தாயாக நான் கொடுக்கின்றேன். அன்பானவர்களே, இதிலிருந்து யாருமே விலக முடியாது, யாருமே விலக முடியாது. அன்னை மரியாளை விட்டு சென்றவர்கள் யாவரும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், இயேசு ஆண்டவர் தன்னுடைய மீட்பு திட்டத்தினுடைய உச்சத்திலே நின்று கொண்டு, அதாவது கல்வாரி மலையில் இருந்தபடியாக அவர் தன் தாயை நம் தாயாக தந்தார் என்ற உண்மையை எவராலும் மறக்க முடியாது. பிரிவினை சபைகளாக இருக்கலாம், அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ளாத சபைகளாக இருக்கலாம், எவர்களாலும் மறக்க முடியாத ஒரு மிகப்பெரும் உண்மை, இயேசுவால் கொடுக்கப்பட்ட தாய் இவள். அதே நேரத்திலே இந்த உலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருந்த புனித யோவானை பார்த்து, அன்புச்சுடனாகிய யோவானை பார்த்து ஆண்டவர் இயேசு கூறியது, இதோ உன் தாய். வேதாகமம் நமக்கு கூறுகின்றது, அக்கணம் முதல், அக்கணம் முதல் அன்பு சீடர் தாய் மரியாளை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அழகான வாக்கியம், தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அன்பானவர்களே, கடைசியாக நாங்கள் ஒன்று சிந்திக்க வேண்டும், ஆண்டவர் இயேசுவாலே நமக்கு கொடுக்கப்பட்ட தாய் மகிழ்ச்சியின் தாய் அல்ல, நிம்மதியின் தாய் அல்ல, துன்புறும் தாயை தான் இயேசு நம் பொறுப்பிலே கொடுத்தார். துன்புறுகின்ற தாயை தான் இதோ உன் தாய் என காட்டினார். சிந்திக்க வேண்டும் அன்பாண்டவர்களே, சிந்திக்க வேண்டும். சிலுவை அடியிலே தன் மகனின் வேதனையை பார்த்து அழுது கொண்டிருந்த தாயைத்தான் ஆண்டவர் இயேசு பார்த்து இதோ உன் தாய் என்றார். அந்த தாயை பார்த்துத்தான் இதோ உன் மகன் என்று சொன்னார். நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாய் வியாகுல தாய். ஏன் அந்த வியாகுலம், ஏன் அந்த வியாகுலம்? யாருக்காவது நான் கேட்கின்றேன், உங்கள் தாயை கண்ணீர் சிந்த வைப்பது விருப்பமா? அவன் பிள்ளையாக இருக்க முடியாது, அல்லது அவள் பிள்ளையாக இருக்க முடியாது. ஒரு தாயை கவலைப்படுத்துகின்றவன், ஒரு தாயை அவமதிப்பவன், ஒரு தாயை அழச் செய்பவன், ஒரு தாயை வேதனையின் உச்சிக்கு செல்ல விடுபவன் பிள்ளையாக இருக்க முடியாது. அவன் கொடூரனவனாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது கொடூரமானவளாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு தாயை கவலைப்படுவதற்கு எந்த பிள்ளையும் துணிவதில்லை. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வியாகுல தாய் அன்னை மரியாள் துன்புறுகின்ற தாயாக, வேதனைப்படுகின்ற தாயாக, வியாகுலத்தின் தாயாக இயேசுவாலே கொடுக்கப்பட்டார் என்றால், இந்த தாயை எங்களுடைய தாயாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றால், உண்மையாகவே ஏற்றுக்கொண்டோம் என்றால் என்பாண்டவர்களே, அவளை நாங்கள் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும், அவளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும். அதனால்தான் அந்த தாய் நம்மை பார்க்கின்றாள், நம்மை பார்க்கின்றாள். உங்களுடைய மாற்றம், ஆண்டவர் இயேசுவுக்குரிய உங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவர் இயேசுவிலே நீங்கள் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, இதுதான் என்னை மகிழ்ச்சிப்படுத்தும், இதுதான் என்னை மகிழ்ச்சிப்படுத்தும். என்னை வணங்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, என்னை ஆராதிப்பதற்கு நான் கடவுளும் அல்ல. ஆனால் என் திருக்குமாரனை நீங்கள் வேதனைப்படுத்தாதீர்கள், என் திருக்குமாரனை நீங்கள் சிறுவையிலே அறையாதீர்கள், என் திருக்குமாரனுக்கு நீங்கள் ஆணிகளை கொடுக்காதீர்கள், என் திருக்குமாரனுக்கு நீங்கள் சிலுவையை சுமத்துகின்றீர்கள். உங்களுடைய ஆன்மீகமற்ற வாழ்வினாலே, உங்களுடைய விசுவாசமற்ற வாழ்வினாலே, உங்களுடைய இந்த உலக போக்கிலான வாழ்வினாலே, இருளினுடைய ஆட்சிக்குள்ளே தள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையினாலே, என் திருக்குமாரனாகிய ஆண்டவர் இயேசுவை நீங்கள் வேதனைப்படுத்துகின்றீர்கள். பிள்ளைகளே, மனம் மாறுங்கள், என் அரவணைப்புக்குள்ளே இருங்கள். இருள் ஆட்சி செய்கின்ற நேரத்திலிருந்து, சாத்தானின் பிடியிலிருந்து உங்களை நான் பாதுகாப்பேன். கோழி தன் இறக்கைகளுக்குள்ளே தன் குஞ்சுகளை காப்பது போல் நான் உங்களை காக்கின்றேன். வாருங்கள் அன்பாண்டவர்களே, வாருங்கள் என் குழந்தைகளே, வாருங்கள் என் அன்பு குழந்தைகளே என்று இந்த இல்லத்திலே இருந்து
இந்த ஆலயத்திலே இருந்து இந்த பதியிலே இருந்து அழைக்கின்ற அன்னையின் குரலை நாங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா என்பாண்டவர்களே? ஏன் இவளை எங்கள் தாயாக பார்க்க முடியவில்லை? அம்மா என்று நாங்கள் வருகின்றோம், ஆனால் எங்கள் வாழ்க்கை வேறாக இருக்கின்றது. எத்தனை குடும்பங்களிலே நீங்கள் திருச்சிவமாலையை சொல்லுகின்றீர்கள், எத்தனை குடும்பங்களிலே அன்னை மரியாளனுடைய பக்தியை வளர்க்கின்றீர்கள், எத்தனை குடும்பங்களிலே அன்னை மரியாள் என் குடும்பத்தோடு வாழுகின்றார் என்ற உணர்வுக்குள்ளே இருக்கின்றீர்கள். எங்களை தாயிடமிருந்து பிரிப்பதற்கு பலர் முயற்சி செய்கின்றார்கள். அழுகையினுடைய மிக பெரும் வேலை அன்னையிடமிருந்து நம்மை பிரிப்பதுதான். இதை இருக்கின்றீர்கள் பலர். எத்தனை பேருடைய கரங்களிலே திருச்சபமாலை இருக்கின்றது, எத்தனை பேருடைய கரங்களிலே சபமாலையை வைத்து நீங்கள் சபமாலையை சொல்லுகின்றீர்கள். இன்றைய இளைஞர்களுக்கு, இன்றைய சிறுவர்களுக்கு சபமாலை என்றால் என்னவென்று தெரியுமா? அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று தெரியுமா? பொக்கெட்டுக்குள்ளே இருப்பது ஹேண்ட்போன், ஆனால் சபமாலை அல்ல. இப்போது சபமாலையை வெறும் மாலையாக அணிந்து அழகுக்கு அணிந்து செல்கின்றார்கள், சங்கிலிக்குள்ளே போடுகின்றார்கள், தங்கப்பவுனாக போடுகின்றார்கள். பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். எங்களாலே ஒரு தாயை அன்பு செய்ய முடியுமா? முடியாது. பொய்யான வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்றோம். கண்ணீரின் தாயை நாங்கள் கண்ணீரோடே வைத்திருக்கின்றோம், வியாகுலத்தாயை நாங்கள் வியாகுலத்தோடே வைத்திருக்கின்றோம். பாருங்கள், அன்னை அவர் சொல்லுவதை செய்யுங்கள் என்றுதான் கைகளை இயேசுவை நோக்கி காட்டுகின்றாள். இயேசு அவருடைய கரத்தை பிடிக்கின்றார், ஆனால் அன்னையினுடைய கரம் இயேசுவை காட்டி நிற்கின்றது. வீடுகளுக்கு சென்று இந்த சதாசகாய அன்னையினுடைய படத்தை நீங்கள் வடிவாக பாருங்கள். வாழ்க்கையிலே மாற்றம் பெறும். அன்னையை நீங்கள் அன்பு செய்ய தொடங்குவீர்கள். அன்பாண்டவர்களே, எங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், தாய் அன்பை பற்றி சொல்லிக் கொடுங்கள். உண்மையாகவே அன்னை மரியாளை பற்றி பிரசங்கம் சொல்லுவதற்கு எனக்கு ஒரு சில தயக்கம். ஏன் தெரியுமா? தாயை பற்றி பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. தாயினுடைய அன்பை பற்றி யாருமே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அடித்தாலும் உதைச்சாலும் குழந்தை தாயிட்டத்தான் போகும், தாயிட்டத்தான் போகும். இயல்பான ஒரு அன்பு, அன்பாண்டவர்கள், இதை பற்றி யார் யாருக்கு சொல்லிக் கொடுப்பது? அம்மா மாதிரி இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் எப்போதாவது கேட்டிருக்கீர்களா, மகளே மகனே நீ என்னை அன்பு செய்ய வேணும் சொல்லி கொடுத்தீர்களா? இல்லை. அது இயல்பான அன்பு, இயல்பான அன்பு. ஆகவே இந்த தாயை எங்களுடைய தாயாக நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றால் இவளை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தாயின் மடியில் தலைவை துறங்கினால் துயரம் தெரிவதில்லை. அதுக்காக வந்து கோயிலுக்குள்ளேயே இருந்தால் அன்னைமரியால் பாதுகாப்பாள் என்று அல்ல, அவளுக்கேற்றபடியான வாழ்க்கையை வாழ வேண்டும். அவள் சொல்லிக் கொடுப்பதை நீங்கள் வாழ வேண்டும். அவள் சொல்லிக் கொடுப்பதெல்லாம் ஆண்டவர் இயேசு என்ன சொன்னாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதுதான் கானாவூர் திருமணத்திலே கூறிய வார்த்தை. அதுதான், அவர் சொல்லுவதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், நான் சொல்லுவதை நீங்கள் செய்ய தேவையில்லை, அவர் சொல்லுவதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். ஏனென்றால் அன்னை தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவரின் அடிமையாக வாழ்ந்து ஆண்டவர் கூறிய அனைத்து வார்த்தைகளையும் கேட்டு நடந்தவள். அதே போலதான் தன் பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்று ஆசை கொள்பவள். தாய்மாரை சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்களைப் போல வளர்க்கத்தானே நீங்கள் விரும்புவீர்கள்? உங்கள் பிள்ளைகளை உங்களைப் போல வளர்க்கத்தானே நீங்கள் விரும்புவீர்கள்? அதனால் தானே முற்காலத்திலே சொன்னார்கள், தாயைப் போல பிள்ளை, நூலைப் போல சீலை என்று. தாய் சரியில்லாட்டிக்கு பிள்ளை சரியில்லை. இன்னொரு விடயத்தையும் கூறுகின்றேன், இங்கு அநியாயமும் அட்டுழியமும் சீரழிந்த வாழ்க்கையும் வாழுகின்ற பிள்ளைகளை நான் பார்த்து சொல்லுகின்ற ஒரு வசனம், உண்ட அம்மா சரியில்லை, உண்ட வளர்ப்பு சரியில்லை. உண்மை, இதுதான் உண்மை. நீ வளர்ந்த வளர்ப்பு சரியில்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு குடும்பத்திலே, சமூகத்திலே, வாழ்க்கையிலே, மனித வாழ்க்கையிலே தாயினுடைய முக்கியத்துவம். தாய் சொல்லை கேட்டு நடக்கின்ற குழந்தை தவறு செய்யாது. தாய் சொல்லின்படி நடக்கின்ற பிள்ளை வாழ்க்கையிலே பிழைவிடாது. தவறான தாய்தான் தவறாக பிள்ளைகளை வளர்க்க முடியும், வளர்த்தெடுக்க முடியும். அன்னை மரியாள் அப்படிப்பட்ட தாய் அல்ல, அப்படிப்பட்ட தாய் அல்ல.
அதனால்தான் மரியாள் நம்மிடத்திலே கேட்டு நிற்பது யாவும் நம்மை பார்த்து பார்த்து சொல்லுகின்றாள், வாருங்கள் என் குழந்தைகளே, வாருங்கள் என் குழந்தைகளே, என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள், என் அரவணைப்புக்குள்ளே நீங்கள் இருங்கள், அழகையினுடைய பிடிக்குள்ளே நீங்கள் செல்லாதீர்கள். எனவே அன்பாண்டவர்களே, இந்த அற்புதமான நாளிலே அன்னையினுடைய உடனிருப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அன்னையினுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அம்மாவை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். குடும்பங்களுக்குள்ளே திருச்சிரமாலையை சொல்லுங்கள், இந்த அன்னைதான் எங்களுடைய குடும்பத்தின் தலைவி என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தொடக்க நூல் 3 அதிகாரம் சொல்லுகின்றது, அழகை வாசலிலே படுத்து கிடக்கின்றது. படுத்து கிடக்கின்றது, நாயை போல வாசலுக்குள்ளே படுத்து கிடக்கின்றது. அதை கடந்துதான் செல்ல வேணும். அதுதான் இன்றைய உலகம், இன்றைய உலகம் அதுதான். இதை பாருங்கள், எத்தனை சீரழிவுகள், எத்தனை சீரழிவுகள். இளைய சமூகத்தை சீரழிப்பதற்கென்று இருக்கின்றது. காரணம் என்ன? எதிர்கால சந்ததியை சீரழிப்பதற்காக. ஏன் கூடுதலாக இளைஞர்கள் யுவதிகள் தவறுகளை செய்கின்றார்கள்? காரணம் தெரியுமா உங்களுக்கு? எதிர்கால சந்ததியை சீரழிப்பதற்காக அழகை கங்கணம் கட்டி நிற்கின்றது. அவர்கள் அமைக்கப் போகின்ற குடும்பங்கள், அவர்களிடமிருந்து பிறக்கப் போகின்ற குழந்தைகள், எதிர்காலம் யாவும் சீரழிப்பதற்கு அழகை கங்கணம் கட்டி நம்முடைய இளைஞர்கள் யுவதிகளுடைய வாழ்க்கையை குழப்பி, ஆன்மீகத்தை குழப்பி, அன்னையை மறந்து, ஆண்டவரை மறந்து, வறட்சியான ஆன்மீகத்துக்குள்ளே அவர்கள் தள்ளப்பட்டு கொண்டு போகின்றார்கள். ஆண்டவரை பற்றிய அச்சம் அவர்களுக்கு இல்லை. உலகத்தினுடைய தேவையே முக்கியமாக கருதப்படுகின்றது. காரணம் என்ன? அழகை போடுகின்ற கங்கணம், கட்சிக்கும் சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று சுற்றித் தெரிகின்ற அழகை போடுகின்ற இந்த சதி வேலைக்குள்ளே நாங்கள் சிக்காதபடியாகத்தான் இந்த தாய் நம்மை அழைத்து நிற்கின்றாள். உங்கள் குடும்பங்களுக்குள்ளே அன்னையினுடைய பக்தியை வளருங்கள், அரவணைப்புக்குள்ளே வாழுங்கள், திருச்சிவமாலையை சொல்லுங்கள், சிவமாலையை கையில் ஏந்துங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்கள். இளைஞர்கள் யுவதிகளுக்கு திருச்சிவமாலையை கொடுங்கள். அன்னையினுடைய பாதுகாப்பை உணர்த்துங்கள். போகும்போதும் வரும்போதும் அன்னையை நோக்கி மன்றாடுங்கள். அவள் உங்களுக்காக நிச்சயமாக பரிந்து பேசுவாள், பரிந்து பேசுவாள். பயணம் செய்கின்ற பொழுது அன்னையை நோக்கி மன்றாடுங்கள், பரிந்து பேசுவாள். தாயினுடைய துணை நமக்கு இருக்கின்ற வேளையிலே கலக்கம் நமக்கு தேவையில்லை. வெறுமனே நாங்கள் சபத்தை சொல்லிவிட்டு போவது மாத்திரமல்ல, அன்னை நம்மோடு இருக்கின்றால் என்ற அந்த ஆன்மீகம் நமக்குள்ளே இருந்தால் நாங்கள் தவறான பாதைக்கு செல்வதற்கு வழியில்லை. உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்பவர்களே, வியாகுலத்தின் தாயை நாங்கள் மகிழ்ச்சியின் தாயாக மாற்ற வேண்டும், மகிழ்ச்சியின் தாயாக மாற்ற வேண்டும், மகிழ்ச்சியின் தாயாக மாற்ற வேண்டும் என்றால் அவளுடைய மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கூறிய அந்த வாழ்க்கை முறைக்கு ஏற்றபடியாக நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். அதற்கு தாய் நிச்சயமாக உதவி செய்வாள். இந்த சதாசகாய அன்னை நம்மை வெறுங்கையோடு செல்ல விடுவதில்லை. நிச்சயமாக அவளுடைய பராமரிப்புக்குள்ளே வாழுகின்ற வேளையிலே அவள் நிச்சயமாக நம்மோடு கூட நடந்து நமக்காக பரந்து பேசி வாழ்வழிப்பார் என்ற உண்மையை உணர்ந்து வாழ இந்த பலி வழியாக தொடர்ந்தும் நாங்கள் மன்றாடுவோம். ஆமீன். நம்பிக்கை அறிக்கையை சொல்லுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பதை காணாதவை யாவும் படித்து எல்லாம் அல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்சியோ பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின் படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளே எல்லாம் வெல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வுரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கே முடிவிராது,
தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருதூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமீன். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் ஆண்டவரிடத்தில் எடுத்து சொல்லி மன்றாடுவோம். திராட்சை தோட்டத்தில் பணிபுரிகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரும் நம் பணி வாழ்வை மென்மேலும் சிறப்புற பணியாற்றவும் எவ்வேளையிலும் தளர்ச்சி உறாது இறைவனுடைய பணியை தொடர்ந்தாற்ற உம்முடைய திருக்கரத்தால் மென்மேலும் ஆசீர்வதித்திட வேண்டுமென்று சகாய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். இங்கு கூடியிருப்போருக்காக மன்றாடுவோம். ஆண்டவரின் புனித நாளில் மகிழ்ந்திருக்க வேண்டுமென்று ஆசிக்கும் அன்பு இறைவா, இன்று உம் திருமுன் ஒரே குடும்பமாக கல்வாரி பலியில் பங்கேற்கும் நாம் அனைவரும் எமது உறவுகளுக்கு உண்மையான எடுத்துக்காட்டாக அன்னை மரியாள், எலிசபெத்து ஆகிய இருவரையும் பின்பற்றி அன்பில் கட்டப்பட்ட உண்மை உறவாக பிரதிபலிக்கவும் இங்கு கூடியிருப்போரது ஒவ்வொரு தேவைகளையும் விண்ணப்பங்களையும் நீர் தாமே நிறைவேற்றி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று சகாய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எம் பங்கு மக்களுக்காக மன்றாடுவோம். எம் பங்கின் குடும்ப பொருளாதார நிலை உயரவும் குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும் படிக்கும் மாணவர்கள் சிறந்த ஞானத்தோடு பயிலவும் தொழில், திருமணம், குழந்தை வரத்திற்காக ஏங்கி காத்திருப்போர் உறுதியாய் பெற்றுக்கொள்ள வரந்தர வேண்டுமென்று சகாய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்கூட்டொருங்கியக்க ஆண்டிலேயே தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள பணியை உணர்ந்து முழு மனதோடு முன்வந்து செய்யவும். கூட்டொருங்கிக்க ஆண்டின் தலைப்புகளுக்கான ஒன்றிப்பு, பங்கேற்பு, பணி ஆகியவற்றின் உன்னத தன்மையை உணர்ந்து அதன்படி செயற்பட தேவையான அருள் வளங்களை அளித்திட வேண்டுமென்று சகாய அன்னை வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். நம்மை என்றும் அன்பு செய்து பராமரித்து வழிநடத்துகின்ற ஆண்டவரே, நம்பிக்கையோடு உம்மை நோக்கி நாங்கள் எழுப்பி எங்களுடைய தேவைகளுக்கும் வேண்டுதல்களுக்கும் செவிசாய்த்தருளும். சொல்லிருப்பறாத எங்களுடைய உணர்வுகளுக்குள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு தேவைகளையும் உம்முடைய அன்னையின் வழியாக உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த பதியிலே ஒன்று கூடி வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே பொறுப்படுத்தருளும். பல்வேறுபட்ட தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் துன்பங்களோடும் துயரங்களோடும் உம்முடைய அன்னையினுடைய சன்னிதானத்திலே உம்முடைய ஆசீரை நிறைவாக பெறுவதற்காக உம்முடைய அன்னையினுடைய பரிந்துரையை நாங்கள் அனுபவிப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உம்முடைய அன்னையின் வழியாக எங்களுடைய வாழ்வின் தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர் அறிந்து நம்முடைய வாழ்விலே அமைதியையும் நிம்மதியையும் நாங்கள் அனுபவிக்க செய்திருளும். விசேஷமாக தொழில்துறைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இந்த வாழ்வின் சவால்கள் நிறைந்த இந்த காலத்திலே, பொருளாதார நெருக்கடிகள் நிறைந்த காலத்திலே நம்முடைய தொழில்துறைகளை ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய வகையிலே எங்களுடைய வாழ்க்கை முறை அமையவும். இன்னும் விசேடமாக எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வு உயரவும், ஆன்மீக வாழ்வு உயரவும், ஞானத்திலும் அறிவிலும் அவர்கள் மிகுந்து உம்முடைய தாயினுடைய அன்பையும் பராமரிப்பையும் முழுமையாக உணர்ந்து உண்மையான ஆன்மீகத்திலே, நம்பிக்கையிலே, அறிவிலே அவர்கள் சிறந்து விளங்க நீர்தாமி அவர்களுக்கு நிறைவான ஆசீரை கொடுத்தருளும்.
இன்னும் திருமணத்திற்காக திருமண வாழ்விற்காக இங்கு நிற்கின்ற ஒவ்வொருவரையும் இளைஞர்கள் யுவதிகளையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய வாழ்வினுடைய யதார்த்தத்தை உணர்ந்து உண்மையை உணர்ந்து பொறுப்புணர்வோடு அவர்கள் செயற்பட செய்திருளும். இன்னும் இளம் குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆன்மீகத்தை அவர்களுக்குள்ளே விதைத்தருளும். உண்மை பற்றிய அச்சம் அவர்களுக்கு மேலோங்க செய்திருளும். தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஆற்றலையும் உண்மையான ஆன்மீகத்தையும் நிறைவையும் அவர்களுக்கு நிறைவாக கொடுத்தருளும். ஆண்டவரே, வாழ்வினுடைய பல்வேறுபட்ட துன்பங்களையும் சவால்களையும் அனுபவிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய பராமரிப்பையும் அன்பையும் பாதுகாப்பையும் நிறைவாக கொடுத்து இவ்விடத்திலே இருந்து நாங்கள் செல்லுகின்ற வேளையிலே அமைதியையும் நிம்மதியையும் அனுபவித்து செல்ல நீர்தாமே எங்களுக்கு ஆசீராக இருந்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். கொண்டாட்டத்தில் மகளும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று முள்ள எல்லாம் வெல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி வந்ததால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழுகின்றனர்,
தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவருமுடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறுவும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். திருமகனின் மேற்படைக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரன் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியுடன் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கே கண்ணோக்கி இருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஓட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக.
இவ்வாறுமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித சதாசகாய மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சி மிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி பலி உலகுக்கெல்லாம் அமைதிய மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாய ஜோசப் பொன்னையா, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீ விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல் கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினாலே பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிறங்கள் தந்தையே, உமது பெயர் துயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திருகவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அந்த அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிருக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேலிருக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் அழுந்தருள, நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நிலமடையும். திருவுருத்தமங்களை பாதுகாத்து நித்திய வாழ்வளிப்பதாம். ஆண்டவரே, என்னோடு பேசும் என் இயேசுவே, எம்மோடு தங்கும் ஆண்டவரே, என்னோடு பேசும் என் இயேசுவே.
தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியாவின் திருவயிறு பேறு பெற்றதே. இறைவனுக்கு நன்றி கூறி சபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் திருவிழாவில் மகள் உரம் நாங்கள். அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிறக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்தி திருவுளம் கொள்வாராக. ஆமீன். அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. ஆமீன். இன்று இத்திருவிழாவிலே இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆண்டவருக்கும் மயிலவருக்கும் அன்பு பணிபுரிய அமைதியில் சென்று வாழுங்கள். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.